இதுக்கிட்ட அடுத்த சுற்றுலா நாம நிறைய பேசலாம் ராஜேஸ்வரி பிரியா மேடம் இது வந்து பழிவாங்கும் படலம் தான் திமுகவினர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பழிவாங்கும் படலம் எல்லாம் இல்ல அதிகமான ஊழல் அதிகமான அதிகார துஷ்பிரயோகம் இவர்கள் ஆட்சியில் தான் நடக்குது அதனால தான் நாங்கள் ரைடு போகிறோம் எங்களுக்கு காசு வேணும்னா கல்லாப்பட்டியில் தான் கை வைக்கிறோம் சவப்பட்டியை கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது காசு இருக்கக்கூடிய இடங்களில் தான் நாங்கள் போயிட்டு சோதனை பண்ண முடியும்ன்றது அதிகாரிகள் கூறக்கூடிய ஒரு பதிலாக இருக்கக்கூடிய இருக்குது உங்களுடைய பார்வை அதாவது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே வந்து வருமான வரித்துறை சோதனைக்கு போனாங்க அதுல வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் இருக்கிறதா வந்து தகவல் கொடுத்தாங்க அந்த துறை சார்ந்தவர்கள் அந்த ஆய்வு ஏன் நடத்துறாங்கன்னா

ஸ்பின்னிங் மில்லு கிரானைட் கம்பெனி கரூர்ல ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல பைனான்ஸ் விடுறதுக்கான பணம் டிவி சீரியல் எடுக்கிறாரு திரைப்படங்களுக்கு பைனான்சியலா இருக்காரு இது மாதிரி இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கும் ஏன்னா நிதி நிறுவனங்கள் இருக்கு பெரிய லிஸ்ட் போகுது நேரம் போதாது அதனால இது மாதிரி தொடர்ச்சியான பல விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் இன்றைக்கு வருமானத்துறை வரித்துறை வந்தது இப்ப ஏவா வேலை அவர்களை பத்தி சொல்லணும்னா கருணாநிதி அவர்களால அவர் அழைக்கப்பட்டது தெரியும் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு செல்ல பிள்ளை மற்றவர்கள்லாம் ஏவிதான் வேலை பார்ப்பாங்க இவர் ஏவாமலே வேலை பாப்பாரு அதனாலதான் இவர் ஏவா வேலு அப்படின்னு கருணாநிதி அவர்களால ரொம்ப புகழ்ந்து பேசப்பட்ட ஒரு இது மட்டும் எதிலும் சிறந்து விளங்குபவர் அப்படின்னு எதிலும் சிறந்து விளங்குபவர் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை திமுகவினர் அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா படியலக்கும் பரமசிவம் இங்க படியலக்கும் பரமசிவத்திற்கும் குபேரன் குபேரன் சொல்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் செந்தல் பாலாஜி அவர்களை குபேரன் சொன்னாங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் சமயத்துல அப்ப நீங்க முக்கியமான துறைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் யார் என்றால் யாருக்கு அதிகமாக கொள்ளையடிக்க தெரியுமோ அவர்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்த துறை தான் பொதுப்பணித்துறை கலால் துறை முக்கியமான துறைகள் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க இதுதான் தீர்வுக்காகவே அதை கொடுத்தாங்க நிச்சயமாக ஊழல் செய்வது தான் எலிஜிபிலிட்டி தகுதி இந்த துறையை நீங்கள் வகிக்கணும்னா உங்களால் திறமையாக ஊழல் செய்ய முடியுமா நம்மளுடைய பாலிசி விஞ்ஞான ஊழல் இந்த விஞ்ஞான ஊழலை உங்களால் சரியாக செய்ய முடியுமா அதுதான் தகுதி அந்த தகுதியில் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல துறைகள் இதுதான் திமுகவுடைய வெட்ட வெளிச்சமான ஆட்சி முறை இந்த திராவிட மாடல்னா என்னங்கிறத இப்போ மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிட்டாங்க நம்ம அதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும்போது வி விரிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்னென்னலாம் என்னென்னலாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சகோதரன் சொன்னாங்க காசிநாள் பரை சகோதரன் சொன்னாங்க மணிகண்டன் சகோதரர் சொன்னாங்க நம்ம ஊழலையும் திமுகவையும் பிரிச்சே பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றதை பார்த்தா ஏற்கனவே கருணாநிதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பொற்காலம் என்பது கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் மாத்திரம் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கும் என்றைக்கு நற்காலம் பிறக்கிறதோ அன்றைக்கு தான் உண்மையான பொற்காலம் சொன்னார் ஆனா தற்பொழுது நீங்க பார்த்தா பொற்காலம் வந்து தமிழக மக்களுக்கோ கட்சியினருக்கோ கிடையாது அமைச்சர்களுக்கும் திமுகவை சேர்ந்த மிக பெரிய புள்ளிகளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது நீங்க ஒரு குற்றச்சாட்டு மன்னராட்சி மாதிரி மன்னராட்சி மன்னருக்கு அப்புறம் வாரிசு அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரிகள் மந்திரிகளுடைய வாரிசுகள் அந்த வாரிசு சார்ந்த குடும்பங்கள் அவர்கள் எல்லாருமே நலமா வளமா செழிப்போட செல்வ செழிப்போட இருக்க

இந்த விபத்துல முதல் மாநிலமாக திகழ்ந்து இன்னொரு விஷயத்தை நான் மேற்கொள் காமிச்சிடுறேன் கடந்த மாதம் சாலை வரி அது மட்டும் இல்லாம ரோட் டாக்ஸ் மக்கள் வாங்கக்கூடிய அனைத்து ஆட்டோமொபைல்ஸ் எல்லா விதிகளும் ஏற்றப்பட்டு வரிகளும் ஏற்றப்பட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் முதல் மாநிலமாக திகழ்ந்தது ரோட் டாக்ஸ்ல இப்ப ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து தமிழகம் முதல் மாநிலமாக சாலை வரையில வந்திருக்கு தேங்க்ஸ் டு த கோட்டசி ஆஃப் அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மூலமாக ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு ஆறாயிரம் கோடி வருமானம் வந்து இந்த போக்குவரத்து துறை மூலமா ரோட் டாக்ஸ் மூலமா மட்டுமே வருது ஆனா தற்பொழுது அந்த வருமானமும் போதவில்லை அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னவாக இருக்குதுன்னா இரண்டாயிரத்து பன்னிரெண்டுல இருந்து போக்குவரத்து இந்த ரோட் டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை அதனால உயர்த்தினா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து யார் ஆட்சியில் இருந்ததுன்றதையும் நாம வந்து பார்க்க வேண்டியதா இல்ல அதுதான் இவர்கள் செய்வது எல்லாமே நூறு அடிக்கு மேல வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு நூறு உயர்வு எல்லாமே நீங்க எந்த இடத்துல போனாலுமே மக்களை பாதிக்கக்கூடியது சொத்து வரியா இருக்கட்டும் மின் கட்டணமா இருக்கட்டும் பாவின் பால் எல்லா இடத்துலயுமே அவர்கள் சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு மக்களை அவதிக்கு உள்ளாக்குற மாதிரியான நிலையை தான் ஏற்படுத்தி இருக்காங்க இவர்கள் நான் இவங்க கேட்டீங்க பலமுறை முறை கேட்டீங்க சகோதரர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒரு துறை சொல்லுங்க ஏதாவது ஒரு துறை நாங்க முன்னேற்ற பாதை கொண்டு போயிருக்கோம் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க கடைசி வரைக்கும் அதற்கு பதிலே அவர் கொடுக்கவே இல்லை ஏன்னா இருந்தா தானே கொடுக்க முடியும் போற போக பார்த்தா ஊழல் தமிழகம் நம்பர் ஒன் மாறி ஊழல்ல நம்பர் ஒன்னா இருக்கும் நடக்கிற அநியாயங்கள் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு டெண்டருக்காக எவ்வளவு அடிச்சு திருத்தி நிர்வாக சீர்கிட்டனால ரத்து செய்யற அளவுக்கு போயிருக்கு இது வெளிப்படையாக காவல்துறை அட்டாக் பண்றாங்க அதிகாரிகளை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடாவடித்தனம் ரவுடித்தனம் இந்த ரவுடி சத்திரி நம்பர் ஒன்னா மாறுது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில நம்பர் ஒன்னா மாறுது நீங்க நம்பர் ஒன் நிறையா இருக்கு ஆனா அந்த நம்பர் ஒன் எல்லாமே நம்ம மாநிலத்தை பின்னோக்கி தல்வதற்கான நம்பர் ஒன்னா இருக்குங்கிற மனவேதனையோட தான் நம்ம இதை பேசணும் நன்றி நன்றி மேடம் இவ்வளவு பெரிய வாழ்க்கையும் இவ்வளவு பெரிய நிறுவனங்களும் வச்சிருக்காங்களே இது உண்மையா அப்படின்னு கேக்கும்போது ஆமாம் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளதுல தவறு இல்ல இதுலயும் நேர்மையான முறையில போறாங்களா அதுவும் இல்ல இதுலயும் கள்ள வருமானம் அதனால அதனாலதானே இவங்கள்ட்ட வருமான வரி ரெயில் வருது அதை பற்றியும் ஒரு எதுவுமே கருத்து தெரிவிக்க முற்படல தெரியல தெரியல நிறுவனங்கள்

ஊழல் எல்லாம் அம்பலப்பட போகுது இனிமேல் வருகின்ற தேர்தலில் அவருடைய ஒட்டுமொத்த